boss. Boss. Lalita. உங்ககிட்ட ஒரு பொருளை கேட்டு வாங்கிட்டு போக வந்திருக்கேன். சொல்ல முடியா செஞ்சிடாது. லலிதா என்ன கேட்க வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு தெரியும், இப்ப நான் இருக்கிற நிலைமையும் உனக்கு தெரியும். அவ எதையாவது கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியா செஞ்சிடாதே, இல்லைன்னு சொல்ல முடியா செஞ்சிடாதே. பிளீஸ், பிளீஸ். ஐயோ, போதும் போதும் போதும்.
பண்ணல. அருமையா இருந்தது பாஸ். நீ என்னவோ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னிய, இப்ப கேட்க. வேற ஒண்ணும் இல்ல பாஸ், செல்வியும் போயிட்டா. லலிதா, செல்வியை பத்தி ஞாபகப்படுத்தாது. இப்போ என் பையனுக்கு காய்ச்சல், ரெண்டு நாளா கண்ணே திறக்கல. டாக்டர் என்ன சொல்றாரு? உன் புருஷன் என்ன செய்யறான்? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா பாஸ்? மீசையும் தாடியும் வளர்த்துக்கிட்டு எதிரியுமே ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கார். ஆமா, இப்ப குழந்தைய யாருக்கு வச்சுக்கிறா? டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு பாஸ். நீங்க செல்விக்கு தங்க முலாம் பூசின ஒரு அழகான புறா பொம்மை கொடுத்தீங்க பாருங்க. என் பையன் எப்பவுமே அதை வச்சுக்கிட்டுதான் விளையாடிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்ப அவனுக்கு விவரம் தெரிஞ்சு போச்சு. நிஜமான புறா வேணும்னு கேக்குறான். நாங்களும் எத்தனையோ புறாக்களை வாங்கி கொடுத்தோம். ஆனா அவனுக்கு எவ்வளவு வரிப்பு பாருங்க. பெரியப்பாவே வந்து அவர்கிட்ட இருக்கிற புறாவை தந்தாதான் ஆச்சுன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். டாக்டரும் அந்த புறா கிடைக்குமான்னு கேட்டாரு. உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னேன். அந்த புறாவை கொண்டு வந்தா பையனுக்கு சீக்கிரமே குணமாயிடும்னு சொன்னாரு. அதுக்காகத்தான் வந்தேன். ஆனந்த பவன் பரம்பரையில் இருந்தவன் எதையும் யாருக்கும் இல்லைன்னு சொல்லது கிடையாது. அப்படி ஒரு வார்த்தையை என்ன சொல்லும்படியா செஞ்சாரு? அவன் தான் மனிதன் சொன்ன மாதிரி வாழ்த்து காட்டினவங்க. உங்களை மாதிரி கோடியில ஒருத்தர் தான்.